ஹாய் கைஸ், இன்றைக்கி எங்கே இருக்கோம்னா, சாங்கி பீஃப் நூடுல்னு ஒரு கடை பார்த்தோம், ரெஸ்டாரண்ட். 1945 இருந்திருக்கான். இங்கே என்னென்ன கிடைக்குதுன்னு பார்த்தோம். லைக் இதுதான் மென்யூ. இதில் பீஃப் ஸ்லைஸ் நூடுல்ஸ் ஆர்டர் பண்ணியிருக்கோம். ஸோ இதுதான் அது. இது பீஃப் ஸ்லைசஸ் வித் சூப்பு. இது நூடுல்ஸ், கொஞ்சம் இலை வச்சுருக்காங்க. இது இதுவும் பீஃப்னு தான் நினைக்கிறேன். கொத்துக்கறி மாதிரி இருக்கு. எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்ப்போம். ஃபஸ்ட்டு சூப் கொடுப்போம். நல்ல உப்பாக இருக்கு. பீஃப் நல்லாவே வந்திருக்கு. அதுவும் சின்ன சின்ன ஸ்லைசஸாக சின்ன கட் பண்ணியிருக்காட்டி சூப்பராக வந்திருக்கு. ஸோ கேமரா ஹேப் போட்டு வெளியே வந்துருச்சுங்க. இவ்வளோ நேரம் இருந்து ஃபுட்டேஜ் எனக்கு இல்லை. ஸோ ஸ்டில் அதில் அந்த சூப்பையும் இதையும் கலந்தால் வேறு டிஷ் ஒன்று இருக்குங்க. அதே தான், அதை நாம்ளே பண்ணிட்டோம், கலந்து வச்சுருக்கேன். ஸோ எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நூடுல்ஸ் சேமே சைஸில் தான் இருக்கு. இருந்தாலும் நூடுல்ஸ் சாப்பிட்ற ஃபீல் தான் இருக்கு. பீஃப் செம்மையாக இருக்கு, சூப்பராக வெந்திருக்கு. அண்ட் அந்த சூப்பில் இருந்த சால்ட் கண்டென்ட் சூப்பராக இருந்துச்சு. ரொம்ப சால்ட்டியாக அதை இதுக்குள்ளே ஊற்றுனே இன்னும் சூப்பராக இருக்குது. இதில் கொத்துக்கறி மாதிரி ஒன்று போட்டு வச்சுருந்தாங்கன்னு அது கூட கலக்கிறப்ப வாங்க. சூப்பராக இருக்குது. நாம் வாங்கின பவுல் பேர் ஸ்மால் பீஃப் ஸ்லைஸ் நூடுல்ஸ் ஸ்மால். ஸ்மால் வந்து 10 ரிங்கிட். நம்ம ஊர் காசு 200 ரூபா. பெருசு வந்து 13-12. ஸோ பசியோடு இருந்தீங்கன்னா பெருசே வாங்கிக்கோங்க. இந்த சூப்புக்கும் பீஃபுக்கும் நூடுல்ஸுக்கும் செமங்க. இதோ நம்மளை சுற்றி இருக்கிறவங்க எல்லாம் சாப்ஸ்டிக்ஸில் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. நமக்கு சாப்ஸ்டிக்ஸில் சாப்பிட தெரியாது. முதல்ல அதை ஃபஸ்ட்டு கற்றுக்கணும். ஏஷியாவுக்கு டூர் போகிறதுக்கு முன்னாடி Thank you.
சூப்பராக இருக்குண்ணா. என்ன தண்டன் தெரியலையே, பட் லெட்டூஸ் மாதிரி இருக்கு. பீஸ் ஜூஸியாக இருக்குங்க, வேற லெவலில் இருக்கு. இது இது அந்த கொத்துக்கறி மாதிரி மேலே வச்சுருந்தாங்கல்ல, அது வேற லெவல். அந்த கொத்துக்கறி மாதிரி இருந்தால சாய் சாஸ் இருந்திருக்கும் போல, அதை கலந்தண்ணியும் லைட்டாக சாய் சாஸ் ஃப்ளேவரும் வருது. இந்த சூப்போட உப்பு வேறு லெவல், கரெக்டான லெவல் உப்பு வச்சுருக்காங்க. கொஞ்சம் தூக்கலாகவே தூக்கலாக இருந்தால் தான் நல்லாயிருக்கு சூப்பு. சூப்பரான டிஷ்ஷுங்க பீஃப் கார்ன். ஸோ இதை ரேட் பண்ணோம்னா 10 அட்லீஸ்ட் 7+ சூப்பரான டிஷ், வயிறு நம்பிடுச்சு. அண்ட் ரொம்ப ஹெவியாகவும் இல்லை, ஒருத்தர் சாப்பிட்ற அளவுக்கு இருக்குது. ஸோ ஃபுட் வேஸ்ட் ஆகாது. ஸ்மால் வாங்கினேன் நான், பெருசு பிக்கி அப்படி எவ்வளோ பெருசு தெரியல. சாரிங்க, பாதி ஃபுட்டேஜ் போயிடுச்சு. நான் இன்டர்நேஷ்னல் ரோமிங்கில் இருக்கேன்னா, அதனால் அடிக்கடி இன்டர்நெட் சார்ஜஸ் வந்துக்கிட்டே இருக்குதுல்ல, அது ஒரு மெசேஜ் மாதிரி வரும்ல, யூஎஸ்எஸ்டி கோட ரன் பண்ணால் ஒரு பாப் ஓப்பனுமே அந்த மாதிரி வந்துக்கிட்டு இருக்கு. ஸோ அதனால் கேமரா ஆப் விட்டு வெளியே வந்துடுச்சு. ஃபுட்டேஜ் போனாலும் கொஞ்சம் எவ்வளோ கொஞ்சம் தான் போட்டு மிஸ் ஆகிருக்கும். முடிஞ்ச வரைக்கும் எடிட்டிங்கில் சரி கட்ட பார்க்கிறேன். யா, தேங்க்யூ. லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்.